நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி. தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸை அறிவித்துள்ளது. மேலும் அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படியையும் உயர்த்தி உத்தரவிட்டுள்ளது. பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட வேண்டாம் என்று தமிழக மக்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவில் மேலும் 2 தடுப்பூசிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் பாரம்பரியத்தை வலுவிழக்க செய்ய வெறுக்கத்தக்க முயற்சிகள் நடைபெற்று வருகிறது என காங்கிரஸ் கட்சியின் 137வது ஆண்டு விழாவில் சோனியா காந்தி உரையாற்றினார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் தற்போதைய பிசிசிஐ தலைவருமான சௌரவ் கங்குலிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் கொல்கத்தாவில் உள்ள உட்லாண்ட்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் மேலும் 11 பேருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.